அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். ஜெயக்குமாரும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பினார். 18வது மக்களவை தேர்தல் முடிந்ததிலிருந்தே அதிமுகவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் நடைபெற்று வருகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அதிமுக 2-3 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றும் என்று கூறப்பட்டது. சில ஊடகங்கள் அதிமுக 1 தொகுதியை கூட பெறாது என்று கூட அறிவித்திருந்தது. இது முதல் அதிமுகவில் மிகப்பெரிய உட்கட்சி பூசல் தொடங்கிவிட்டது. அதிமுக ஏற்கனவே பல அணிகளாக உள்ளது. குறிப்பாக ஒருங்கிணைந்த அதிமுக எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்தாலும் கூட சசிகலாவுக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் உள்ளது. டிடிவி தினகரன் அமமுகவை தொடங்கி நடத்தி வருகிறார். ஓபிஎஸ் உரிமை மீட்பு கழகம் என்ற அமைப்பை நடத்தி வருகிறார். இதுபோன்று அதிமுக சிதறி கிடப்பதனால் அதிமுக வரும் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தோல்வியையே தழுவும் என அரசியல் விமர்சகர்களும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளும் தொடர்ந்து கூறி வருகிறார்கள். எனவே அதிமுக மீண்டும் ஆளும் கட்சியாக வேண்டும், வலிமையான இயக்கமாக மாற வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை நம்பிக்கொண்டிருந்தால் எதுவும் நடைபெறாது என அதிமுகவின் மூத்த அமைச்சர்கள் கருதுகிறார்கள். குறிப்பாக கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள். அதிலும் எடப்பாடி பழனிசாமியினுடைய இரு கரங்களாக செயல்பட்ட தங்கமணி வேலுமணி என்ற இரு அமைச்சர்கள்தான் தற்பொழுது எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளார்கள். இவர்களோடு அதிமுகவின் மூத்த அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்களும் இவர்களோடு சேர்ந்துள்ளார். இது மட்டும் அல்லாமல் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்களோடு எஸ்பி வேலுமணி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதிமுகவில் உள்ள அனைத்து அணிகளையும் ஒருங்கிணைத்து மீண்டும் வலிமையான இயக்கமாக அதிமுகவை மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றதாக கூறப்படுகிறது. வடக்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தீவிர ஆதரவாளர்களாக இருப்பவர்கள் சிவி சண்முகம் மற்றும் ஜெயக்குமார் போன்றோர்களே ஆவார்கள். தற்பொழுது சிவி சண்முகம், ஜெயக்குமார் போன்றோர்கள் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதேபோன்று சிவி சண்முகத்திற்கும் ஜெயக்குமாருக்கும் இடையே அந்த கூட்டத்திலேயே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அங்கிருந்த மூத்த நிர்வாகிகள் தலையிட்டு இருவரினுடைய வாக்குவாதத்தையும் தீர்த்து வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற சூழ்நிலையில் ஜெயக்குமார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவுகள் அனைத்தும் தவறாகவே உள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 6 தேர்தல்களை அதிமுக சந்தித்து விட்டது. எந்த தேர்தலிலும் அதிமுக சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு வெற்றியை ஈட்டவில்லை. இனிமேலும் எடப்பாடி பழனிசாமியை நம்பிக்கொண்டிருந்தால் அதிமுகவினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், அதிமுக அழிந்துவிடும். எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்கள் இந்த இயக்கம் பல ஆண்டுகள் தொடர்ந்து வாழும், 100 கடந்தும் இந்த இயக்கம் செயல்படும் என்று கூறியிருந்தார்கள். இந்த இயக்கத்தை தொடர்ந்து செயல்பட வைக்க வேண்டும் என்றால் வெற்றிகரமான இயக்கமாக இருக்க வேண்டும். அதிமுக வெற்றிகரமான இயக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். எனவே ஓபிஎஸ் அணியையும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவிலிருந்து நீக்கும் எண்ணத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் 70வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. அதில் 70 கிலோ கேக்கும் வெட்டப்பட்டது. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் பொழுது கொங்கு மண்டலத்தினுடைய அமைச்சர்களும் எடப்பாடிக்கு நெருங்கிய அமைச்சர்களுமாக இருந்த தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன் போன்றோர்கள் யாருமே கலந்து கொள்ளவில்லை. இது அதிமுகவினருடைய மத்தியில் மிகப்பெரிய விவாதமாக மாறியுள்ளது. இது போன்ற சூழலில்தான் தற்பொழுது ஜெயக்குமார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பியுள்ளதாக கூறப்படுகிறது. எனவே வரும் ஜூன் மாதம் 4 பின்பு அதிமுகவில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. நன்றி.